ஆடி வந்தாலே ஆனந்தம் தானே. இப்பொழுது அழைக்கிறது டோட்மூன் கோபராஞானம். ஆடி தள்ளுபடி, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. கோபராஞானம் டோட்மூன். தமிழ் உறவுகளே வணக்கம். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்கே ராயவர்களே. வணக்கம். ஜெர்மனியில் தற்பொழுது வேலைக்கு தகுதியானவர்கள் உள்ள விடயம் பெரிதாக கரைக்கப்பட்டு வருகின்றது. அதாவது தகுதியான வேலையாட்கள் ஜெர்மனியில் தற்பொழுது பற்றாக்குறை உள்ள காரணத்தினால் ஒரு ஜெர்மனியின் முக்கிய அமைப்பானது ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது இன்ஸ்டிடியூட் ஃபியூ ஆபைட் உன் பெரு ஃபோர்ச்சுங் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பானது அண்மையில் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் 1.93 மில்லியன் பேர், அதாவது 19 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் உடனடியாக தற்பொழுது ஜெர்மனியில் வேலைக்கு வேண்டுமென்றும் அந்த அமைப்பானது தனது தகவலில் தெரிவித்திருக்கின்றது. 2020 கடைசி 3 மாதங்களில் மட்டும் இவ்வகையாக வேலைக்கு தேவையானவருடைய எண்ணிக்கையானது 60% உயர்ச்சி அடைந்துள்ளதாகவும் இந்த அமைப்பு தனது தகவலில் தெரிவித்திருக்கின்றது. 1992 பிறகு இவ்வாறு அதிக தொகையான பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் ஜெர்மனிக்கு தேவைப்படுவது இப்போது என்றும் அந்த அமைப்பானது வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் ஜெர்மனியின் ஆளும் கூட்டு கட்சிகளில் ஒன்றான FDP கட்சியுடைய முக்கிய அரசியல்வாதியான ஜோஹானஸ் போகல் என்பவர் ஒரு வேண்டுதலை அரசாங்கத்திடம் விடுத்திருக்கின்றார். அதாவது ஜெர்மன் நாடானது கனடா இவ்வாறு வெளிநாடுகளிலிருந்து பயிற்சப்பட்ட தொழிலாளர்களை தனது நாட்டுக்குள் உள்வேண்டுகின்றதோ அவ்வகையான ஒரு நடைமுறையை ஜெர்மனியிலும் கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். கனடாவானது புள்ளிகளின் அடிப்படையில் பயிற்சப்பட்ட தொழிலாளர்கள் உள்வாங்குவதாகவும் இதேவேளையில் ஜெர்மனியும் இவ்வாறான புள்ளிகளின் அடிப்படையில் பயிற்சப்பட்ட தொழிலாளர்களை உள்வாங்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனியின் போலாந்து மற்றும் ஜெர்மனியின் எல்லையில் உள்ள ஓடுகின்ற பிரதேசத்தில் ஓடுகின்ற நதியில் பல தொன்கள் மீன்கள் தற்பொழுது இறந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சுற்றுச்சூழல் சூழலுக்கு இது மிகவும் பாதுகாப்பு அற்ற அம்சம் என்று சில அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக 500 கிலோமீட்டர் நீளமான இந்த ஓடு என்று சொல்லப்படுகின்ற நதியினுடைய பிரதேசத்தில் 1000 தொன்னுக்கும் மேற்பட்ட மீன்கள் இறந்து காணப்படுவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த விடயத்தில் போலாந்தினுடைய நடவடிக்கைகளே இவ்வாறு இந்த இறப்பிற்கு காரணமாகவும் கூறப்படுகின்றது. போலாந்து நாட்டில் உள்ள இரசாயன கழிவுப் பொருட்களை இந்த நதியினுள் திசை திருப்பி விட்ட காரணத்தினால் தான் இவ்வாறு இந்த மீன்கள் இந்தளவு தொகை இறக்க காரணமாக அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளையில் சாக்சன் பிரதேசத்தில் உள்ள ஜாலகன்ற பிரதேசத்திலும் பல தொன்கள் மீன்கள் இறந்து காணப்படுவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 1986 பிற்பாடு இவ்வளவு ஒரு சுற்றுப்புற சூழல் அழிவு ஏற்பட்டது இதுவே ஒரு முக்கிய அம்சமாக இருக்கின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். ஜெர்மனியின் சோலிங்கன் நகரத்திலுள்ள எஸ்பியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவருடைய வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இங்கோ ஷேஃபர் என்று சொல்லப்படுகின்ற எஸ்பிடி கட்சியைச் சேர்ந்த சோலிங்கனுடைய பாராளுமன்ற பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினுடைய வீட்டின் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த பங்குனி மாதமும் இவரது அலுவலகமும் சேதத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் இந்த விடயத்தை ஜெர்மனியினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பானது தனது விசாரணைக்கு உள்வாங்கி விசாரித்து வருவதாகவும் தெரிய வருகின்றது.
நோர்தர்ன் வெஸ்ட்பாலன் மாநிலத்தில் 25 மிகவும் ஆபத்தான அகதிகளை அவர்களது அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையிலும் அவரது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட முடியாத நிலை உள்ளதாக நோர்தர்ன் வெஸ்ட்பாலன் மாநிலத்தில் LAFT என்று சொல்லப்படுகின்ற அது தீவிரவாத வலதுசாரி கட்சி கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்று கிடைத்திருக்கின்றது. அதாவது ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் மட்டும் மொத்தமாக இவ்வாறு 3 பேரை திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் நோர்தர்ன் வெஸ்ட்பாலன் மாநிலத்தில் 189 இஸ்லாமிய பயங்கரவாதிகள் உள்ளதாகவும் இதில் 7 பேர் மேலும் ஜெர்மனியின் ஜனநாயக கொள்கைக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் 17 பேர் வலதுசாரி தீவிரவாதிகள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியின் தற்பொழுது நிலை வாயுவானது மிகவும் வெளியேறியுள்ள காரணத்தினால் பல நிலவாயுகளை விநியோகம் செய்கின்ற அமைப்புகள் பாரிய நஷ்டத்தில் செல்வதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் ஜெர்மனியுடைய வர்த்தக மந்திரி காஸ் மற்றும் ஜெர்மனியின் நிதி மந்திரி காஸ் உம்லாக் என்று சொல்லப்படுகின்ற மேலதிக வரி ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த மேலதிக வரியின் பிரகாரம் ஒரு கேஸ் என்று சொல்லப்படுகின்ற நிலவாயுடைய விலையானது ப்ரோ கிலோ வாட் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு 2.419 சென்ட் உயர்ச்சி ஏற்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் 1/10/2022 நிலவாயுடைய விலையானது மேலும் உயர்வடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 20வது ஆண்டில் SK Silks Paradise வந்துவிட்டது ஆடை தள்ளுபடி. ஆடை திருத்துகள் அனைத்தும் அள்ளி செல்ல முந்துங்கள் SK Silks Paradise. உங்கள் விருப்பத்துக்கேற்ற பல்வேறு வடிவங்களில் சாரிகள், சுரிதார்கள் என அனைத்தும் கிடைக்கின்றன. SK Silks Paradise Dortmund. ஜெர்மனியில் சுவைமிகு உணவு வகைகள் ருசித்திட தயாராகுங்கள். விரைவில் விருந்தகம் ஒன்று உதயமாகிறது. வைஷ்ணவி உணவகம் உங்களுக்கு விருப்பமான உணவு வகைகள் அனைத்தும் உடனுக்குடன் தயாரித்து வழங்க வைஷ்ணவி உணவகம். விரைவில் ஜெர்மனியில் இங்கிருக்கும் முகவரியை இப்பொழுதே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வைஷ்ணவி உணவகம். ஜெர்மனி நாட்டில் தொடர்ந்தும் கொரோனா தொற்று நிலவி வருகின்றது. தற்பொழுது அங்கிருக்கின்ற நிலவரம், கடந்த 24 மணித்தாரத்தில் மொத்தம் 45,859 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார்கள். இதேவேளையில் கொரோனா நோய் தொற்று வீதம் தற்று குறைவடைந்து 1,00,000 பேருக்கு 317.8% இருக்கின்றது. ஜெர்மனியின் தடுப்பூசி உள்வாங்குகின்ற அமைப்பான ஸ்டிகோ என்ற அமைப்பானது வருகின்ற இலை உதிர்காலத்தில் ஜெர்மனியின் 4வது கொரோனா தடுப்பூசியையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. இனி உலக செய்திகள். நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தானில் தலிபான் அமைப்பின் மீது அந்த நாட்டினுடைய தேசிய விடுதலை அமைப்பானது பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த தாக்குதலில் 40 தலிபான் தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த அமைப்பானது பண்டிச்சார் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் மிகவும் தீவிரமான முறையில் இயங்குவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே தலிபான் அமைப்புக்கு எதிரான முறையில் IS தீவிரவாத அமைப்பும் அங்கே போரிட்டு வருகின்றது என்பது சுட்டிக்காட்டத்தக்க விடயமாகும். அண்மையில் அமெரிக்க காங்கிரசினுடைய சபாநாயகரான பெலோசி அவர்கள் தாய்வானுக்கு சென்றடைந்ததின் பிற்பாடு சீனாவானது தாய்வானுடைய நீரிணையும் பிரதேசங்களில் தமது ஆயுத போர்ப்பயிற்சியை மேற்கொண்டு வந்தது. இதேவேளையில் நேற்றைய தினம் மீண்டும் அமெரிக்க காங்கிரஸை சேர்ந்த 5 உறுப்பினர்கள் தாய்வானை சென்றடைந்திருக்கின்றார்கள். அதாவது எட் மாரி என்பவருடைய தலைமையில் இவ்வாறு மத்திய காங்கிரஸ் உறுப்பினர்களும் சென்றடைந்ததாகவும் இதனால் சீற்றமடைந்த சீனாவானது மீண்டும் தற்பொழுது போர் ஒத்திகையை இந்த பிரதேசத்தில் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. ஈரானானது 2015 ஆண்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடன் சேர்ந்து அணு ஆயுத ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இதேவேளையில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து தன்னிச்சையாக வெளியேறிய பிற்பாடு இந்த பேச்சுவார்த்தையானது ஒரு தேக்கு நிலையில் இருந்து வந்தது. இதேவேளையில் தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மீண்டும் இந்த தேக்கு நிலையை நீக்கி அணு ஆயுத பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் ஈரான் நாட்டிற்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ள நிலையில் தற்பொழுது
ஈரானானது ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரும் நிலையில் உள்ளதாக அந்த நாட்டினுடைய வெளிநாட்டு அமைச்சர் அமிராட் டாசியான் என்பவர் தனது கருத்தில் தெரிவித்திருக்கின்றார். இது விடயமாக தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் தனது ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சில நிபந்தனைகளை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் இந்த வெளிநாட்டு அமைச்சர் குறிப்பிட்டதாக ஜெர்மன் பத்திரிகையானது செய்தி தெரிவித்திருக்கின்றது. மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இருபதாவது ஆண்டில் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் வந்துவிட்டது. ஆடை தள்ளுபடி, ஆடை திருத்துகள் அனைத்தும் அள்ளி செல்ல முந்துங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ். உங்கள் விருப்பத்துக்கேற்ற பல்வேறு வடிவங்களில் சாரிகள், சுடிதார்கள் என அனைத்தும் கிடைக்கின்றன. எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ், டோட்மண்ட்.